எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்த்துக்கிருப்பது TNUSRB ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 4க்கான காணொளி. முதல் கேள்வி: நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகிய 4 தனிமங்களுக்கு தொடக்க காலத்தில் திண்ம வடிவியல் வடிவங்களை குறியீடுகளாக பயன்படுத்தியவர்கள் யார்? நிலம், நீர், காற்று, நெருப்பு ஆகிய 4 தனிமங்களுக்கு தொடக்க காலத்தில் திண்ம வடிவியல் வடிவங்களை குறியீடுகளாக பயன்படுத்தியவர்கள். சரியான விடை ஆப்ஷன் ஏ, கிரேக்கர்கள். கிரேக்கர்கள். அடுத்து இரண்டாவது கேள்வி: யாருடைய காலத்தில் பல்வேறு பொருள்கள் வரைபட குறியீடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தன? யாருடைய காலத்தில் பல்வேறு பொருள்கள் வரைபட குறியீடுகளில் குறிப்பிடப்பட்டிருந்தன? சரியான விடை ஆப்ஷன் சி, ஆல் கெமிஸ்ட்ரி. ஆல் கெமிஸ்ட்ரி. அடுத்தது: ஜான் டால்டன் என்ற அறிஞர் தனிமங்களின் பெயர்களை எந்த ஆண்டில் வரைபட குறியீடு மூலம் குறிப்பிட முயன்றார்? ஜான் டால்டன் என்ற அறிஞர் தனிமங்களின் பெயர்களை எந்த ஆண்டில் வரைபட குறியீடு மூலம் குறிப்பிட முயன்றார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 1808. 1808. அடுத்தது 4வது கேள்வி: தனிமங்களுக்கான குறியீட்டை தீர்மானிக்கும் முறையான ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை விவாதித்தவர் யார்? தனிமங்களுக்கான குறியீட்டை தீர்மானிக்கும் முறையான ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தும் முறையை விவாதித்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி, 1813 வருடம் ஜான் ஜேக்கப் பெர்சிலியஸ். அடுத்தது 5வது கேள்வி: 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து உருவாவது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் ஒரு குறிப்பிட்ட நிறை விகிதத்தில் இணைந்து உருவாவது. இது சரியான விடை சேர்மம். அடுத்தது: கீழ்காணும் சொற்றொடர்களில் உலோகத்தின் இயல்பியல் பண்புகளை தவறாக அளிக்கும் சொற்றொடர். இது சரியான விடை ஆப்ஷன் சி, உலோகங்கள் மின்சாரத்தினை நன்கு கடத்தா இயல்புடையது என்பது தவறான சொற்றொடர். அடுத்தது 7வது கேள்வி: இரும்பு சல்ஃபைட் எனும் வேதி சேர்மத்தில் இரும்பும் சல்ஃபரும் காணப்படும் விகித இயல்பானது. இரும்பு சல்ஃபைடு எனும் வேதி சேர்மத்தில் இரும்பும் சல்ஃபரும் காணப்படும் விகித இயல்பானது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, 7:4. 7:4. அடுத்தது: ஒரு காரத்தின் ஒரு மூலக்கூற்றில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சின் தொகுதிகளின் எண்ணிக்கை அழைக்கப்பெறுவது. ஒரு காரத்தின் ஒரு மூலக்கூற்றில் உள்ள இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய ஹைட்ராக்சில் தொகுதிகளின் எண்ணிக்கை அழைக்கப்பெறுவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, அமிலத்துவம். அடுத்தது: சர்க்கரை சிதைவுற்று கிடைக்கும் பொருள்களாவன. சர்க்கரை சிதைவுற்று கிடைக்கும் பொருள்களாவன. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஏ மற்றும் சி. என்னது? கார்பனும் நீரும் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை சிதைவுற்று கிடைக்கும் பொருள்கள் ஆகும். அடுத்தது: கண்ணாடியினை கரைக்கக்கூடிய அமிலமாக குறிப்பிடப்படுவது. கண்ணாடியினை கரைக்கக்கூடிய அமிலமாக குறிப்பிடப்படுவது. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம். ஹைட்ரோஃப்ளூரிக் அமிலம் கண்ணாடியினை கரைக்கக்கூடிய அமிலமாக குறிப்பிடப்படுவது. அடுத்தது 11வது கேள்வி: நீர் உறையும் போது அதனுடைய பருமனானது. நீர் உறையும் போது அதனுடைய பருமனானது 10% அதிகமாகும். அடுத்தது: ஜான் டால்டன் அணு கொள்கையை வெளியிட்ட ஆண்டு. ஜான் டால்டன் அணு கொள்கையை வெளியிட்ட ஆண்டு 1803. அடுத்தது: சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படக்கூடிய சுட்ட சுண்ணாம்பின் பகுதி பொருள்களாவன எது எவை?
சிமெண்ட் மற்றும் கண்ணாடி தயாரிப்பில் பயன்படக்கூடிய சுட்ட சுண்ணாம்பின் பகுதி பொருளாவன எது எவை? இது சரியான விடை ஆப்ஷன் சி ஏ மற்றும் டி எனது ஆக்சிஜன் மற்றும் கால்சியம். அடுத்தது 14வது கேள்வி, ஒரு தனிமத்தின் இணையக்கூடிய திறன் அழைக்கப்பெறுவது. ஒரு தனிமத்தின் இணையக்கூடிய திறன் அழைக்கப்பெறுவது. இதுக்கு சரியான விடை இணைதிறன். அடுத்தது கீழ்கண்ட கருத்துக்களில் தவறானதை சுட்டி காண்பிக்கவும். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நொவிலியம். மீதி மூன்று பார்த்தீங்கன்னா மந்தவாயுக்கள், ஹீலியம், ஆர்கான்யான், அதாவது ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ரேர் கேஸ் எலிமெண்ட்ஸ், தமிழ்ல மந்தவாயுக்கள். அடுத்தது 16வது கேள்வி, எளிதில் எரியக்கூடிய தனிமம். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஹைட்ரஜன். அடுத்தது 1 ஆம்பியர் என்பது, இதுக்கு சரியான விடை 17வது கேள்விக்கு ஆப்ஷன் பி 10^-10 மீட்டர். அடுத்தது பருப்பொருள்கள் அனைத்தும் அணுக்களால் ஆனவை என கூறியவர். இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி கிமு 400 டெமோக்ரிடியஸ். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான இணை. ஆப்ஷன் டி வில்லியம் குரூக், ஆணோடு கதிர்கள் என்பது தவறான. மீதி மூன்று பாருங்க, சரியான இணை என்பது ஜான் டால்டன் அணுக்கொள்கை, ஜே ஜே தாம்சன் ஐசோடோப்புகள், கோல்ட் ஸ்டீன் புரோட்டான்கள். அடுத்தது 20வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் வேதி சேர்க்கை விதிகளில் அடங்காதவற்றினை குறிப்பிடுக. கீழ்கண்டவற்றில் வேதி சேர்க்கை விதிகளில் அடங்காதவற்றினை குறிப்பிடுக. இதுக்கு சரியான விடை 20வது கேள்விக்கு ஆப்ஷன் பி கோல்ட்ஸ்டீன் விதி. அடுத்து இந்த காணொலியின் கடைசி கேள்வி, பேரியம் குளோரைடு மற்றும் சோடியம் சல்பேட் கரைசல்கள் வினைபுரிந்து வெண்மை நிற வீழ்படிவாக கிடைப்பது. பேரியம் குளோரைடு மற்றும் சோடியம் சல்பேட் கரைசல்கள் வினைபுரிந்து வெண்மை நிற வீழ்படிவாக கிடைப்பது பேரியம் சல்பேட். இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது TNUSRB ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 4 காணொலி. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே கர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் TNUSRB ப்ரீவியஸ் எக்ஸாம் பேப்பர் ஜெனரல் ஸ்டடீஸ் பகுதி 4 காணொலியை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.